அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு, அவசியமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை அம்மாவாசை வழிபாடு பற்றி தான். இப்போ உங்கள் வீட்டில் முன்னோர்கள் வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு பாருங்க. இதில் நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அதனால இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கர்ம வினைனா என்ன, அது எப்படி போக்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சகோதரி வந்து எனக்கு கேட்டுட்டே இருந்தாங்க. நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து கர்ம வினைகளை போக்கக்கூடிய சக்தி உண்டு. அதாவது இந்த தானம் தர்மம் வழிபாடு பரிகாரம் இது எல்லாமே சேர்ந்து தான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு செய்கிறீங்க இல்லையா, அதுதான் வந்து உங்களுடைய கர்ம வினையை வேகமாக குறைக்கும், முற்றிலும் வந்து நீக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் மாதம் மாதம் அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு செய்யாதவங்க கூட வருடத்தின் மூன்று முக்கிய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. அந்த புரட்டாசி அமாவாசையை நம்ம மகாலய அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில் பார்த்தீங்கன்னா, பித்ருக்களுக்கு நம்ம செய்கிற இந்த தர்ப்பணமாகட்டும் திதியாகட்டும் படையலாகட்டும் இதெல்லாம் வந்து எந்த மாதிரி பலனை கொடுக்கும்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு தப்பு வந்து பண்ணி தண்டனையை வந்து அனுபவிச்சுட்ருக்கீங்க, அந்த தண்டனையிலேருந்து உங்களை ஒருத்தவங்க காப்பாற்றுறாங்க, அப்போ உங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும்? அதாவது உங்களால் அந்த பிரச்சனையே தீர்த்துக்க முடியாது, ஆனால் வேற ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை? பரவாயில்லையே, நம்மளை இதுலேருந்து காப்பாற்றிட்டாங்களே, இவங்க நல்லா இருக்கணும், நம்ம எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனதில் வருமா வராதா? அப்படி முன்னோர்கள்கிட்டருந்து நமக்கு ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த தை அமாவாசையை சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்ந்த காலத்தில் நிறைய தவறு பண்ணியிருக்கலாம், ஏதாவது பாவங்கள் பண்ணியிருக்கலாம், அதனால் அவங்களுடைய கர்ம வினைகள் அதிகரிச்சிருக்கும், நிறைய வந்து பாவ கணக்கள் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாவங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசை. நமக்கு இல்லை, அவங்களுக்கு முன்னோர்களுடைய பாவம் வந்து குறையக்கூடிய நாள். அந்த பாவத்தை குறைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். நாம் அந்த அன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் எள்ளும் தண்ணீரும் கலந்து விடுறோம் பாருங்க, அது கூட அவங்களுடைய பாவத்தை குறைக்கும். அவங்களுடைய பாவத்தை குறைக்கிறதுனால அவங்க மனம் குளிர்ந்து நம்ம ஆசீர்வாதம் செய்வாங்க. அந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம், அதாவது நம்முடைய பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் கனவழியும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை செய்யும், முன்னேற்றத்தை கொடுக்கும், வாழ்க்கையவே வந்து தலைகீழாக வந்து மாற்றக்கூடிய சக்தி அந்த முன்னோர் வழிபாட்டிற்கும் அவங்களுடைய ஆசிக்கும் வந்து உண்டு. அவங்க நம்ம கூட வாழும்போதே நம்ம நல்லா பார்த்துக்கணும் தான். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணங்களால் பார்த்துக்க முடியலை, அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டும், ஆனால் அவங்க இறந்த பிறகாவது அவங்க மேலே ஏதாவது குற்றம் குறைகள் இருந்துச்சுன்னா அதை எல்லாம் வந்து களைச்செறிஞ்சிட்டு இது போல் அமாவாசை நாளில் அவங்களுக்கு நான் சொல்கிற மெத்தடு ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், எல்லா பிரச்சனையும் தீரணும், எல்லா பிரச்சனையும் தீரணும், முக்கியமாக இந்த கடன் தொல்லை நீங்கணுன்ட்டு கேட்குறீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் வந்து உண்டாகும். இந்த அமாவாசை நாளில் எப்பவுமே குலதெய்வ வழிபாடு, வீட்டில் பூஜை அறையில் வழிபாடு இதெல்லாம் வந்து மாலை நேரத்தில் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க, இல்லைனா பித்ரு வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறம் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அமாவாசை நாளுங்கிறதே பித்ருகளுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் அந்த நாளில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் வந்துட்டு செய்ய மாட்டாங்க. முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைச்சிருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய குலதெய்வத்தினுடைய அருள், இஷ்ட தெய்வத்தின் அருள் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் அவங்கள வழிபாடு செய்யாமல் மனசால கூட நினைக்காமல் நீங்கள் எந்த வழிபாடு செஞ்சாலும், எத்தனை கோயில் குளங்களுக்கு செஞ்சாலும் எந்த பலனுமே வந்து கிடைக்காது. நெகட்டிவாக பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, நான் உண்மையை சொல்கிறேன். சரி, தை அமாவாசையுடைய சிறப்பு வந்து சொல்லியாச்சு. இது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:43 அப்படிங்கும்போது வந்து திதி துவங்குது. அன்று முழுவதுமே இருக்குது, மறுநாள் காலையில் 4 மணி வரைக்கும் வந்து இருக்குது. ஆனால் நம்ம முன்னோர் வழிபாடெல்லாம் செய்கிறது நாள் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாளில் தான் செய்யணும். நம்ம காலையில் 8 மணி
அரண்மனையிலேருந்து அவங்களுக்கான பூஜைகளையும் வழிபாடுகளையும் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதாவது தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்தணர்களை வர வச்சு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் செஞ்சீங்கனாலும் சரி, இல்லை கோவில் குளங்களுக்கு சென்று அங்கே அந்தணர்கள் மூலமாக தர்ப்பணம் கொடுத்தீங்கனாலும் சரி, இல்லை நீர்நிலைகளுக்கு சென்றீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க. அதுபோல் வந்துட்டு நீங்கள் செஞ்சாலும் சரி, இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு வசதிப்படாதுமா, நீங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருந்தே ஒரு சுத்தமான டம்ளரில் தண்ணீர் வந்து குடிக்கிற தண்ணீரை பிடிச்சு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கருப்பு எல் வந்து போட்டுக்கோங்க. இந்த கருப்பு எல் இதுவரைக்கும் உங்கள் வீட்டில் இல்லைனாலும் இன்றைக்கே போய் வாங்கிட்டு வந்துடுங்க. நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அமாவாசை நாளில் வந்து கருப்பு எல் வாங்கிறது நல்லது தான், இருந்தாலும் நாளைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை எல்லாம் நீங்கள் வாங்க வேண்டாம், இன்றைக்கே போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. கட்டாயம் வந்து இது வீட்டில் இருக்கிற ஆண்கள் தான் செய்யணும், பெண்கள் வந்து செய்யக்கூடாது. இந்த எள்ளும் நீரும் இறைக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய வேலை. கணவர் இல்லாத பெண்கள் வேணும்னா இதை செய்யலாமே வழிய, கணவர் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் யாருமே இந்த எள்ளும் தண்ணீரை இறைக்கக்கூடாது. காலையிலேயே எழுந்து குளிச்சுக்கோங்க. குளிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு மொட்டை மாடிக்கு போகிறீங்களோ இல்லை வாசல் படியில் நிற்கிறீங்களோ எங்கே வேணால் நின்றுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு காலையில் ஏதாவது உணவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா, எச்சில் படாமல் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த உணவை நீங்கள் காகத்துக்கு வச்சு வழிபாடு செய்யலாம். அந்த எள்ளும் தண்ணீரும் சொன்ன பார்த்தீங்களா, அதையை வந்து நீங்கள் இறந்த உங்களுடைய முன்னோர்கள், அதாவது இப்போது உங்களுடைய தாத்தா பாட்டி இவங்களையெல்லாம் தெரியும், அவங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்களெல்லாம் என்னுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அப்படியே அந்த எள்ளும் தண்ணீரையும் நீங்கள் இடது கையில் கொஞ்சம் கொஞ்சமாக டம்ளரில் ஊற்றி அப்படியே அந்த வலது கையால் அப்படி நீரை தார வார்த்து விடுவாங்க பாருங்கள், அது அப்படியே வாங்கி வாங்கி கீழே இப்படி சமர்ப்பணம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி வந்து பண்ணிடுங்க. அதுவே வந்து அவங்களுடைய மனதை வந்து குளிர வச்சிடும், உங்களுடைய பாவத்தை வந்து போக்கிடும். மேலும் வீட்டில் படையலிட்டு வழிபாடு செய்கிறவங்க அவங்களுக்கு பிடித்தமான சமையலை நீங்கள் செஞ்சு அன்றைக்கி படையெல்லாம் இடலாம். ஆனால் கண்டிப்பாக அவங்க அசைவ பிரியர்களாக இருந்தாலும் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் அசைவமெல்லாம் செஞ்சு படையலில் வந்து இடக்கூடாது. அது வந்து அவங்களுடைய நினைவு நாள் வழிபாடு செய்வீங்க இல்லையா, இல்லை இறந்த தீதி அன்னைக்கு வழிபாடு செய்வீங்களா, அப்போ கூட நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. ஆனால் அமாவாசை நாளன்று அசைவம் வந்து வீட்டில் செய்யாமல் இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது இதெல்லாம் நல்லது. மேலும் அந்த அன்னைக்கு முன்னோர்களுக்கு அசைவம் பிடிச்சாலும் நம்ம அதை படையில் இடக்கூடாது. ஏன்னா அந்த அன்னைக்கு அவங்க வந்துட்டு சாந்த ஸ்வரூபமாக வந்து ஒரு தேவகணமாக தான் வந்து சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அசைவத்தில் வந்து விருப்பம் இருக்காது. அதனால நீங்கள் சைவ சமையலையே செஞ்சு அவங்களுக்கு பரிமாறலாம். இந்த படையலிட்டு வழிபாடு செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணியிலிருந்து மதியம் 3 மணிக்குள்ளே செய்யலாம். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா 12 மணியிலேருந்து மதியம் 2 மணிக்குள்ளே வந்து நீங்கள் எல்லாமே செஞ்சு வைக்கலாம். உங்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்யுங்க, ஆனால் கட்டாயம் வந்து வாழைக்காய் சமையலில் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நாளில் ஆண்கள் வந்து முகசவரம் செய்கிறது, ஹேர் கட் பண்ணுறது, நகம் கடிக்கிறது இந்த வேலையெல்லாம் செய்யவே கூடாது. மேலும் அசைவம் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, முன்னையே சொல்லிட்டேன். ஆண்கள் வந்து ஹோட்டல்லையாவது சென்று சாப்பிடலாம்ங்கிற மாதிரி நினப்பு இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாளாவது அசைவம் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு நீங்கள் முன்னோர்கள் வழிபாட்டிருக்குன்னு படையலுக்குன்னு சில காய்கறிகள் வாங்குறது, உணவுப் பொருளை வாங்குறீங்க இல்லையா, அதெல்லாம் எக்காரணம் கொண்டும் யாரிடமும் வந்து கடன் சொல்லி வாங்காதீங்க, யாருக்கிட்டையும் இரவல் வாங்காதீங்க. நீங்களும் வந்து அன்னைக்கு செய்யறதுக்காக வாங்கியிருக்கிற காயை மற்றவங்களுக்கு வந்து இரவலாக கொடுக்காதீங்க, கடனாவும் வந்து கொடுக்காதீங்க. அந்த அன்னைக்கு நீங்கள் எது வாங்கினாலும் கடையில் காசு கொடுத்து வாங்குங்க, 1 ரூபாய் கூட கடன் வாங்காதீங்க. அமாவாசை நாளில் கடன் வாங்கினோம்னா அது பெரிய கடன் சுமையை நம்ம தலையில் இறக்கி விட்டுட்டு போயிடும். இது வந்து நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். மேலும் அந்த நாளில் எந்த பொருளும் நம்ம யாருக்கும் கொடுக்காமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது தான். இப்போ ஒரு வாழையிலேயே நீங்கள் பக்கத்து வீட்டில் போய் பறிச்சுட்டு வரீங்கன்னா அவங்கக்கிட்ட 1 ரூபாயாவது கொடுத்துட்டு பறிச்சுட்டு வாங்க, அதுதான் வந்து நல்லது. நம்ம ஓசியில் வந்து வாங்கக்கூடாது. அது என்ன தான் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க, ரொம்ப ரிலேட்டிவாக இருக்காங்க, அன்னைக்கு வந்துட்டு சும்மா வாங்காதீங்க. சுமங்கலி பெண்கள் எக்காரணம் கொண்டும் விரதம் வந்து இருக்க வேண்டாம். நீங்கள் காலையில் ஏதாவது ஒரு உணவை லைட்டாவது எடுத்துட்டு அதன் பிறகு முன்னோர்கள் வழிபாட்டிற்கு தேவையான சமையலை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க, விரதம் இருக்க வேண்டாம். கணவர் இல்லாத பெண்கள் அன்னைக்கு காலையில் விரதம் இருந்து நான் சொன்ன மாதிரி மெத்தடில் வந்துட்டு நீங்கள் செஞ்சிடலாம். அடுத்து இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து இருக்க மாட்டாங்க, நாங்கள்லாம் வந்துட்டு எங்கள் என்னுடைய அம்மா தாய் தந்தைக்கு வந்துட்டு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீட்டில்
சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அண்ணா தம்பியெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த வழிபாடை செய்யணும். ஒருவேளை நீங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கீங்க, ஒரு பெண் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கோவிலுக்கு சென்று, அதுவும் குறிப்பாக சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது வயதானவங்களுக்கு நீங்கள் அந்த அன்னைக்கு தயிர் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் தானமாக வந்து கொடுக்கலாம். இல்லைன்னா அங்கே பசுமாடு இருக்கும் இல்லையா, அந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அமாவாசைனங்காட்டி அகத்திக்கீரையாக கொடுத்து பசுவுக்கே வந்து திகட்டி போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்லேயே வந்து பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதில் வடிகட்டி அந்த ஊரிய பச்சரிசியில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து வாழைப்பழம் கலந்து பசுமாட்டுக்கு உணவாக கொடுத்தீங்கன்னாலும் உங்களுடைய கர்ம வினை குறையும், கடன் பிரச்சனை 1000% குறையும். இது போல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் எது வசதிப்படுதோ அந்த மாதிரி பித்ரு வழிபாடு முடித்த பிறகு நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை தாராளமாக வந்து வழிபாடு செய்யலாம். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக போயிட்டு வரலாம். முதல்ல வந்து இந்த மாதிரி பண்ணுங்க. லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டிருந்த போது ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, எங்கள் குடும்பத்தில் இந்த முன்னோர் வழிபாடு பழக்கமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பழக்கம் இருக்கோ இல்லையோ உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு நான் சொன்ன மாதிரி அந்த எள்ளும் நீரும் உங்கள் கணவருடைய கையால் வந்து அவங்களுடைய முன்னோர்களை நினைச்சு எள்ளையும் தண்ணீரையும் கலந்து எரிச்சு தர்ப்பணம் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும், நல்ல பலன் வந்து கிடைக்கும். இது வரைக்கும் செயலினாலும் இது போல மூன்று அமாவாசைகள் சொன்னு இல்லையா, அந்த மூணாவது அமாவாசையாக தான் இந்த தை அமாவாசை வருது. அதனால செய்யுங்க. நிச்சயமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லணுன்ட்டு அவசியம் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் உண்டாகாத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க, மனதால் வந்து உணர்வீங்க, அப்புறம் நீங்களே வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு ஃபாலோ பண்ணுவீங்க. இன்னும் இந்த தை அமாவாசை குறித்து நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் இன்றைக்கி வீடியோக்கள் வந்து நிறைய போடுற மாதிரி வரும், எப்போ வேணாலும் வந்துட்டே இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துடும் இல்லையா, அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது மிக மிக முக்கிய நாள், அது வெள்ளிக்கிழமை நாளாக வரதுனால உங்களோட நான் நிறைய தகவல்கள் வந்து ஷேர் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அதனால் வீடியோக்கள் வந்து எந்த நேரத்துலையும் வரும், பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.